ஒரு வருடத்தில் உலகம் முழுவதும் 1,80,00,000 பேர் இருதய நோயினால் இறப்பினை சந்திக்கின்றனர் என்று நெல்லை சந்திப்பு ஷிஃபா மருத்துவமனையின் பிரபல இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கிரீஷ் தீபக் செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்தார். இது குறித்து அவர் மேலும் கூறும்போது, செப்டம்பர் 21 இன்று உலக இருதய தினமாக கடைபிடிக்கப்படுகின்றது. சமீப காலத்தில் இருதய நோய், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் போன்றவை அதிகரித்து காணப்படுகின்றன. குறிப்பாக இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அவை மிக அதிக அளவில் காணப்படுகின்றன. உலக நிலவரப்படி 2021 80% உயிரிழப்புகள் இருதய நோய் பாதிப்புகளால் ஏற்படுகிறது என ஆய்வின் முடிவில் வெளியிட்டுள்ளனர். மேலும் குறைந்த வயதிலேயே, அதாவது 30-45 உள்ளவர்கள் தற்போது இருதய நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். எனவே சர்க்கரை நோயையும் இரத்த அழுத்தமும் வாழ்க்கை முழுவதும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது மிக அவசியமாகும். இதன் மூலம் மாரடைப்புகள் பக்கவாதம் வராதபடி காக்க முடியும் என்றும் கூறினார். வணக்கம், நான் டாக்டர் கிரீஷ் தீபக், இருதய மருத்துவர், ஷிஃபா ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. இன்று செப்டம்பர் 29 உலக இருதய தினம். இது எதுக்காக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்னுமே உலகளவில் 1,80,00,000 பேர் வருஷத்துக்கு இருதய நோயினால் இறக்குறாங்கன்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஸோ நம்ம ஹார்ட்டுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லாக மக்களிடையே பரப்புறதுக்காக நம்ம கொண்டாடுறது தான் இந்த உலக இருதய தினம். ஸோ நம்ம ஹார்ட்டுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தூக்கம், 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியமானது. அடுத்தது ஆரோக்கியமான உணவு, காய்கறிகள் நிறைய எடுத்துக்கணும், பழங்கள் நிறைய எடுத்துக்கணும், ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்க்கணும். அதாவது எண்ணெயில் பொறிச்ச ஐட்டம், உப்பு ஜாஸ்தியாக இருக்க ஐட்டங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கணும். வாரத்தில் 1-2 நான்வெஜ் எடுத்துக்கலாம், பட் எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கிறது நல்லது. மூணாவது பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி பார்த்தோம் அப்படின்னா 20-40 வரைக்கும் வாக்கிங் கண்டிப்பாக போகணும். நாலாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பிபி சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இதை கண்ட்ரோலில் வச்சோம் அப்படின்னா, இது அனைத்தையும் நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான இருதயத்திற்கு இது வழிவகுக்கும். அஞ்சாவது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சே நோ டு ட்ரக்ஸ், அதாவது புகைப்பிடித்தல் மற்றும் மது சுத்தமாக அறந்தவே கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கடைபிடிக்கும் போது ஆரோக்கியமான இருதயத்துக்கு இது வழிவகுக்கும். ஸோ இந்த நாள், அதாவது உலக இருதய நாளில் எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க, போய் ஒரு மாஸ்டர் செக்அப், அதாவது உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குங்கிறத பரிசோதித்து பார்த்துக்கோங்க. 35 மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் ஒரு ஃபுல் பிளட் செக்அப் எல்லாத்தையும் பார்த்து, தேவையான இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் எல்லாம் பார்த்து ஒரு முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் தான் எல்லாருமே ஹார்ட் அட்டாக் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நவீன சிகிச்சைகள் எல்லாமே ரொம்பவே நம்ம திருநெல்வேலிக்கே வந்துருச்சு. எத்தனை அடைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு அடைப்பாக இருந்தாலும் சரி, 2 அடைப்பாக இருந்தாலும் சரி, ஆப்ரேஷன் இல்லாமலே ஆஞ்சியோபிளாஸ்டி மூலமா நம்ம இப்போது திருநெல்வேலி ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் சரி பண்ணுறதுக்குரிய முறைகள் எல்லாமே வந்துருச்சு. ஸோ மக்கள் பயப்பட வேண்டாம். ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கம், தேவையான செக்அப்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி ஒரு ஹெல்த்தி ஹார்ட்டை வாழ்கிறதுக்காக நாங்கள் வாழ்த்துக்கிறோம்.